நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சக்தி, எங்கட இருந்து தப்பிச்சு போலாம்னு பாத்தியா? அப்படினா இல்ல சார். ஏ அனுமதி இல்லாம இந்த எல்லைய விட்டு நீ தாண்டவே முடியாது. டேய் சேது, ஐயா குடிச்சிருக்கானானு பாக்க சொன்னேன், செக் பண்ணியா? எல்லாம் செக் பண்ணியாச்சுங்க ஐயா. பையன் தங்கமான பையன். அப்புறம் ஏன் நான் கூப்பிடும்போது வர மாட்டேன்னு அடம்பிடிச்சான்? அதாங்க எனக்கும் புரியல. ரோட்ல பார்த்தோம், கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கி தூக்கிட்டு வந்துட்டோம். சார் என்ன விஷயம் சார், ஏன் ஆளை வச்சு தூக்கிட்டு வந்தீங்க? ஏன் சக்தி, குடும்பத்தோட முத முதல்ல கிடா வெட்டி சாமி கும்பிட போறோம். என் வீட்டு மருமகனி நீ இல்லாம சாமி கும்பிட முடியுமா சொல்லு? கிடா வெட்டி சாமி கும்பிட போறீங்களா? ஏ ப்ரோ, உனக்கு இருக்கடா மவனே, இதுக்கு தான் என்ன இவ்ளோ பயமுறுத்தினியா? நேத்தே உன்கிட்ட சொல்ல சொல்லி சௌந்தர்யா கிட்ட சொன்னனே, அவ சொல்லலையா? இல்ல சார் சொல்லல, சொல்லிருந்தா எங்க போயிருக்க மாட்டேன்ல. அதனால தாப்பா இவ்வளவு குழப்பமே. தமிழ், நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, கிடா வெட்டிடலாமா? ஆ சரி ஆரம்பிச்சலாம். சின்ன தம்பி வைத்திய கிட்ட சொல்லி பங்காளிங்க மேலக்காரங்க எல்லாம் வர சொல்லு. தமிழ் வாப்பா, எல்லாரும் வாங்கப்பா. அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு சொன்னாலே, ஒருவேளை இன்னும் விஷயத்த சொல்லலையா? சாமி கும்பிடுறது முடியட்டும், உனக்கு வைக்கிற ஆப்பு. கிடா வெட்டி முடிச்சிடலாமா? ஆகட்டும், முடிச்சிடலானே. அப்பா என்னம்மா? பாவம் பா, இத வெட்ட வேணாம் பா. மீனாச்சி, கோயில நின்னு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அம்மா நேத்தி கடை நிவர்த்தி ஆகாது. ஆடு பாவமா தெரியுது உனக்கு, ஆனா நான் உனக்கு பாவமா தெரியல. ஆட்ட கொண்டாங்கப்பா. அம்மா சாமிக்கு தானடி. ஐயனாரப்பா, ஆட்டை நல்லா குளுக்க வைப்பா. மீனாட்சிய கம்மட்டும் தமிழ் சாட்டை உண்மையை சொல்லியிருந்தாங்க, இந்நேரம் இந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? அதுக்குள்ள ஆட வெட்டியாச்சா, நம்ம தப்பிச்சோம். எல்லாரும் நல்லா சாமி கும்பிடுங்கப்பா. ஐயனாரப்பா, உன் பிள்ளைங்க எல்லாரையும் நீந்தப்பா காப்பாத்தனா. மழை தண்ணிய கொடுத்து விவசாயத்தை காப்பாத்து. மேலும் காலம் சுகத்தோட உன் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. மீனாட்சி உண்மையை மாமா கிட்ட சொல்லக்கூடாது, அதனால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது சாமி.
சரவண நிஜத்துல என் அத்தை மீனாட்சியோட மகனா இருக்க கூடாது. எங்க அப்பா அவனை பத்தி விசாரிச்சாலும் அது பொய்யா இருக்கணும். என் அழைப்பை ஏத்துக்கிட்டு சாமி கும்பிட வந்த பங்காளிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா பங்காளிகளுக்கும் சொல்லிக்கிறேன், காலங்காலமா நம்ம தமிழ் குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை பண்ணி பரிவட்டம் கட்டுவோம். இந்த வருஷமா அதே மாதிரி பண்ணிரலாமா? பண்ணிரலாம் சாமி. தமிழே பரிவட்டத்தை ஏத்துக்கப்பா. ஒரு நிமிஷம். இத்தனை வருஷமா நான் இந்த பரிவட்ட மரியாதைய சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆனா இந்த வருஷம் இந்த மரியாதைய என் மகன் வைத்திக்கும் என் மருமக சக்திக்கும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதுல உங்க எல்லாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ணே, பரிவட்டத்தை வைத்திக்கும் சக்திக்கும் கட்டுங்க. சார், எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? இல்ல சக்தி, என் உசுரை காப்பாத்தின உனக்கு இன்னும் எத்தனை விதமான மரியாதைகள் செலுத்தினாலும் தகும்பா. பரிவட்டத்தை ஏத்துக்கப்பா. வைத்தி, நான் பண்றது சரிதானே? சரிதான்ப்பா. ஆனா பரிவட்டத்தை சரவணனுக்கு மட்டும் கட்டுங்கப்பா, அதான் இன்னும் மரியாதையா. எங்க அப்பா உயிரை காப்பாத்தின சரவணனுக்கு நானும் மரியாதை பண்ணணும்ல. தம்பி சொல்றது மாதிரியே பண்ணிடுங்கண்ணே. சரி தம்பிள. தமிழே. ஆ, சொல்லுண்ணே. சாப்பாடு ரெடியா இருக்குப்பா, எல்லாரும் சாப்பிட வரலாம். பிள்ளைங்க எல்லாம் முதல்ல சாப்பிடட்டும்ண்ணே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியாப்பா? ஆனா வைத்திய தம்பி ஆளக்கானமே. வைத்திய நான் தான் ஒரு வேலையை அனுப்பி வச்சேன். நீங்க சக்தி நம்ம பங்காளிங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்கண்ணே. சரி தம்பி. பொம்பளைங்களை பரிமாற சொல்லுங்க, அப்புறம் நாம பொம்பளைங்களுக்கு பரிமாறிக்குவோம். சரி தமிழே. ஆ, அப்படியே சரிண்ணா. சரிண்ணா. மீனாச்சி, அப்பா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சாமா? நீயும் அம்மாவும் பரிமாறி இலைகள் எடுங்க, அதான் புண்ணியம். சரிங்கப்பா. சரிம்மா. பாஸ், செம்ம பசி பாஸ். எப்பனா இலைய போடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். வாய திறந்து எதுவும் பேசாத, மன கொல வெறியில இருக்கேன். பாஸ் சாரி பாஸ், அந்த அடியாட்கள் அருவல் வச்சிட்டு இருந்ததும் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ கன்ஃபியூஸ் ஆலடா, நீ என்னதான் முட்டாளாக்கி இருக்க? போய் போய் ஒன்ன நம்பின பாரு, என்னதான்டா செருப்பால் அடிக்கணும். சரி, நாமளே பரிமாறிடலாம். எல்லாரும் எங்க இருக்காங்கமா? சீக்கிரமா பரிமாறிடலாம். சீக்கிரம் போடு. வந்துட்டாங்க, ஒரு புடி புடிச்சிர வேண்டியதான். அக்கா அக்கா. என்ன சாந்தி, உங்களை கூப்பிட்டு இருக்கா? என்ன விஷயம்? தெரியலக்கா, உடனே வர சொன்னாரு, போங்கக்கா. ஐயோ, இவங்க அப்பா இருக்காரே, ஒரே சமயத்துல எனக்கு 1000 வேலை கொடுப்பாரு. இந்த மீனாட்சி கூட சேர்ந்து பரிமாறிக்கனே. சரி, இப்போ நான் பாத்துக்கறேன். எனக்கு வச்சிருங்க. பிரியாணி போடுவாங்க, நல்லா சாப்பிடு. இவனுங்களுக்கா அக்கா? சீக்கிரம் பரிமாறுமா. இவன் தாங்க முடியல.
என்ன மீனாட்சி? இவங்க ரெண்டு பேர் இலையிலயும் ஏதோ வைக்க வேணாம். ஏ மீனாட்சி வைக்க வேணாக்கா? என்ன ரெண்டு பேரும் ஸ்பெஷலா கவனிக்க போறியா? ஓ சரி சரி. பாஸ், ஏன் பாஸ் நம்மளுக்கு ஒண்ணுமே வைக்கல? ப்ரோ பொறுமையா இரு. பாஸ் பொறுமையா இருக்கிற மேட்ரா பாஸ், இது பிரியாணி பாஸ், பிரியாணி. பிரியாணி போச்சு, 65 போச்சு, முட்டை போச்சு. ஸ்மெல் தூக்கு தூக்கு தூக்குது பாஸ், மூக்கு வரை கேட்டது, வாய் கேட்டா போச்சே பாஸ். சரி விடு, மாமா கிட்ட போட்டு கொடுக்காம இருக்காளே, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பலனால இருக்க முடியாது பாஸ், எனக்கு பயங்கரமா பசிக்குது. டேய் வாலி மொக்கற. இப்படி திருடி திங்கறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அது சரி, உன் பாஸ் வழியில தானே நீயும் போவ. வெளியில வாட வச்சுக்கிற மானத்தை வாங்குற. ஏமாத்துக்காரங்களா, 420 பசங்களா, ஃப்ராடுங்களா, திருட்டு பசங்க, மொள்ள மாதிரி பசங்க, நம்பிக்கை துரோகிங்களா? ஏய் இப்ப எதுக்கு தேவலாம் கத்திட்டு இருக்க? பாரா, உங்களுக்கு கோவலாம் வேற வருதோ? போய் எங்க அப்பா கிட்ட நீ சொன்னதெல்லாம் சொல்லவா? டேய் சொல்ல மாட்டேன்லாம் நினைக்காத, இன்னைக்குள்ள உங்க கதை கந்தல் தான். சரி மீனாட்சி, மீனாட்சி சமாதானமா போயிடலாம். என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? என்ன பிரச்சனை இருக்கு? சிக்கன் 65 கேக்குது. ஏய் எதுக்கு பாஸ் அடிச்சீங்க? ஏய் எந்திரி எந்திரி முதல்ல. அண்ணா நல்லா சாப்பிடுங்கண்ணே. என்ன சரவணா, நல்லா சாப்பிட்டியா? பிரியாணி நான் தான் பண்ணேன், எப்படி இருந்துச்சு சொல்லுடா. முதல்ல சாப்பிட்டா தானே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன் நீங்க சாப்பிடவே இல்லையா? ஏய் என்னடா புது இலை மாதிரி இருக்கு? மாதிரி இல்ல மேடம், புது இலையேதான். ஏன் மீனாட்சி உங்களுக்கு சாப்பாடு பரிமாறலையா? என்னாச்சு உங்களுக்குள்ள, ஏதாவது சண்டையா சொல்லுடா? உனக்கு பரிவட்டம் கட்டினப்ப கூட அவ முகத்துல சிரிப்பையே காணும். என்னாச்சு உங்களுக்குள்ள, ஏதாவது சண்டையா சொல்லுடா? கனடால இருக்க உங்க அத்தை மீனாட்சியோட பையன். உன்னை என்ன பண்றன்னு பாரு. அட பாவி, உன்னை யாரா உண்மையெல்லாம் சொல்ல சொன்னது? தாத்தா தான் விளையாட்ட உண்மையா சொல்லி பாருன்னு சொன்னாரு. ஐயோ அவரு சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இப்ப அவ போய் அவங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டா என்ன நடக்கும் தெரியும்ல? என்ன பாஸ் இது, ஏதோ ஸ்கூல் பசங்க பிளாக்மெயில் பண்ற மாதிரி மீனாட்சி அக்கா இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க? தப்பு பண்ணம் ப்ரோ, தாத்தா பேச்சு கேட்டு பெரிய தப்பு பண்ணம் ப்ரோ. மீனாட்சி கிட்ட நான் உண்மையை சொல்லிருக்கவே கூடாது. அதுவா எனக்கு தெரிய வருதோ, அன்னைக்கே தெரியும்னு நான் விட்டுருக்கணும். இன்னைக்குள்ள உங்க கதை கந்தலு, நீங்க காலினே கால இருந்தாக்கா மிரட்டுறாங்க பாஸ். பாஸ் ஒருவேளை தமிழ் சாட்டை சொல்லிட்டாங்கன்னா என்ன பாஸ் பண்றது? அவ சொன்னதான் நம்ம கதல் கந்தல். ஆனா அவ ஏன் இன்னும் சொல்லாம ஜஸ்ட் மிரட்டிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல ப்ரோ. பாஸ்
விட்டா நீங்களே போய் ஏன்னு சொல்ல போய் சொல்லுன்னு சொல்லுவீங்க போல இருக்க. போய் பாஸ் அக்கா 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 இங்க நின்னு என்னடா திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, சும்மா தான் நின்னுட்டு இருந்தோம். நான் போனதும் எங்க அம்மா கிட்ட பிரியாணி வாங்கி நல்லா கொட்டிட்டு இருப்பீங்களே. நாங்கனா ஒண்ணு சாப்பிடல, எங்களை பார்த்தா என்ன சாப்பாடு கலையிற மாதிரி இருக்கா என்ன? சாரி பாஸ், சாரி பாஸ். இவன் மட்டும் தான் சாப்பிட்டான். அடச்சே, ஃப்ராட் பசங்களா, வாய திறந்தாலே வெறும் போய் தான் வரும் போல இருக்கு. ஆமா, என்ன தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்லயே வந்து தங்கி இருப்ப? இனாச்சி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். முடியாது, என்னையும் எங்க அப்பாவையும் ஏமாத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அக்கா, நான் என்னக்கா பண்ண? சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தல, அப்ப நல்ல அனுபவி. சாப்பாடு பிரமாதம்னு எல்லா மக்களும் புகழ்ந்துட்டாங்கப்பா. சும்மாவான எல்லாம் சௌந்தர்யோட கைவண்ணம்னு பிரியாணியில அவளை அடிச்சுக்க ஆளே இல்ல இல்ல? அது உண்மைதானப்பா. அண்ணே, எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்களே? எல்லாரும் சாப்பிட்டாங்க, இன்னும் நிறைய சாப்பாடு மீந்திருக்குப்பா. சேது ஐயா, நீ அண்ணிக்கிட்ட சொல்லி நம்ம பொங்கலிகளுக்கும் தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கும் கேரியர்ல சாப்பாடு போட்டு கொடுத்து விட. சரிங்க. போ இப்பவே போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி உன் கதையை முடிக்கிறேன் பாரு. ஐயே, இதான் காலையில இருந்து சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்க. ஓஹோ சார், வெறுப்பு வேற ஆகுறீங்களோ. பஸ் பஸ் விடுறா, போய் சொல்லட்டும். என்னடா சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? என்னடா பேசு, சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? பஸ் பஸ் ப்ளீஸ் பஸ் பாட பஸ். போய் சொல்லி ஏமாத்தினதும் இல்லாம கோவம் வேற வருதா உனக்கு? சொல்லவாடா, போய் சொல்லவா. பஸ் பஸ் டென்ஷன் ஆவாதீங்க பஸ், ப்ளீஸ் பஸ். ஓவர வரிப்பேத்ர ப்ரோ. வாணம் பஸ், கூலா இருக்க பஸ். தைரியம் இருந்தா வாய் திறந்து பேசுடா பஸ். பஸ் ஏய் என்ன பஸ், விடு ப்ளீஸ் பஸ். உட்டா ஓவரா தான் பேசிட்டு இருக்க. ஓடி போய் சொல்ல வேண்டியதுனா சொல்லு. போ, என்ன பத்தி தெரியாத உனக்கு சொல்லிடுவே. சொல்லுன்னு சொல்லிட்டல, போ போடிங்கறல, போ. இருடா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. போ போ. அக்கா அக்கா பஸ் என்ன பஸ், நீங்களே இப்படி உசு பேத்தி விட்டீங்க. போட்டு விடுற பஸ். அக்கா பக்கத்துல போயிட்டாங்க பஸ், சொல்ல போறாங்க பஸ். ஐயோ, ஏய் மீனாட்சி, ஐயோ ஐயோ. இருடா, உனக்கு இருக்கு. ஐயோ ப்ரோ, இப்ப என்ன பண்றது? பஸ் பேசாம எஸ்கேப் பண்ணலாம் பஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பத்தி தெரியாத உனக்கு சொல்லிடுவே. சொல்லுன்னு சொல்லிட்டேன்ல, போ போடிங்கறல, போ. இருடா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. போ போ. அக்கா அக்கா பஸ் என்ன பஸ், நீங்களே இப்படி உசு பேத்தி விட்டீங்க. போட்டு விடுற பஸ். அக்கா பக்கத்துல போயிட்டாங்க பஸ், சொல்ல போறாங்க பஸ். ஐயோ, ஏய் மீனாட்சி. ஐயோ ஐயோ. இருடா, உனக்கு இருக்கு. ஐயோ ப்ரோ, இப்ப என்ன பண்றது? பஸ் பேசாம எஸ்கேப் பண்ணலாம் பஸ். பஸ் மாட்டலாம், வெட்டிடுவாங்க பஸ். Escape bro. Hey bro, kiyenga terla boss. Hey dashboard lirukan paara paara indanga. Start panunga boss. Start avamattudra. Start panunga boss. Start panunga boss. Makkal panudhe. Start panunga boss. Kattaichu. இறங்குன்னு சொல்றல்ல.
பாஸ், அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு ஓடிடலாம் பாஸ். டேய், பின்னாடி ஆள் இருக்காங்க. பரவாயில்ல பாஸ், அப்படியே இடிச்சு தள்ளிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடலாம் பாஸ். வேணாம் ப்ரோ. பாஸ் எந்த நேரத்துல கருணை பாக்குறேன்னு உங்களுக்கு வியவஸ்தையே இல்லையா பாஸ்? இறங்கடா, நீங்க நம்ம கதை முடிஞ்சு பாஸ். பாய். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் பாஸ் தைரியம் ஜாஸ்தி. மீனாட்சி சொன்னதெல்லாம் உண்மையா? தமிழ் அண்ணே, நீங்க சும்மா இருங்க. சொல்லு உண்மையா?